வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயசுமணிமாறன். இன்று நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அதிமுகவில் மூன்று அணிகளாக, அதாவது ஓபிஎஸ் ஒரு அணி, இபிஎஸ் ஒரு அணி, டிடிவி தினகரன் ஒரு அணியாக நிற்கிறார்கள். இதில் டிடிவி தினகரன் அவர்கள் தனி சின்னம், அவருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டு அதில் போட்டியிடுகிறார். ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இரட்டலை சின்னத்தை கேட்டு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். அந்த வழக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு யாருக்கு சாதகமாக வரப்போகிறது? ஓபிஎஸ் இருக்கா அல்லது இபிஎஸ் இருக்கா அல்லது இருவருக்கும் இல்லாமல் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான அறிகுறிகள் தெரிகிறதா என்பதை பற்றித்தான் இன்று நிகழ்ச்சியில் விவாதிக்கப் போகின்றோம். நமது நண்பர் திரு இதயா ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், என்ன விஷயங்கள்? இந்த வழக்கையோட போக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? போக்கு வந்து, அந்த போக்கை பற்றி பேசணும்னா, போக்குக்கு முன்னாடி என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அதாவது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் சொல்லுவாங்க, கையில் ஒரு புண்ணு இருந்தால் அதுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்னு ஒரு பழமொழி தமிழில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், இதனுடைய ஆட்டம் இதனுடைய ஆட்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, டெல்லியில ஆரம்பிக்குது சார். நான் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில், பட் ஆட்டம் வந்து டெல்லியில ஆரம்பிக்குது. ஆல்ரெடி நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்துருப்பீங்க நீங்க, உத்தம் தாக்கரேவுக்கு, உத்தம் தாக்கரே கட்சியை உடைச்சி அதுலேருந்து அவருக்கு இருக்கிற அம்பு வில் சின்னத்தை பிடுங்கிட்டு ஒரு தனியா சின்னம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று பகிர்ந்து கொடுத்தாங்க. அம்பு வேற, வில்லு வேற, வில்லு வேற தனியாக பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே ரெட்டையிலைய இந்த ஒரு சிங்கல் இலையை பிரிச்சுட்டு, சிங்கல் இலையை பிரிச்சுட்டு ஆடு ஆடுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் யாரும் ஒரு அரசியல்வாதியை, அந்த ஆடு மேய்ஞ்சிடுமான்னு தெரியல, அந்த இலையை இலையை ஆட்டுக்குட்டி மேய்ந்து விட்டதா அப்படின்னு கூட நீங்க டைட்டில் கேட்கலாம். அதுக்காக இலையை மேயும் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி அப்படி போடலாம். சோ வந்து அந்த பிஜேபியினுடைய ஆட்டம் சார் அது. ஆமா, என்னன்னா இபிஎஸ் வந்து பிஜேபிக்காக ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஒத்து வந்தாலும் அவருக்கு அந்த பேக்ரவுண்ட் கெப்பாசிட்டி பெருசா இல்லை. அதனால இவங்களை 2024 எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, எம்பி எலெக்ஷன், அதற்காக பிஜேபி இந்த ஏடிஎம்கேவை தனக்காக அவர்களை உழைக்கணும், பிஜேபிக்காக உழைக்கணும், பிஜேபிக்காக பெரிய ஒரு தொகுதிகளை, ஒரு 15-20 தொகுதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போடுற டிராமா தான் சார் இது, வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அது அதனால கண்டிப்பாக 100% இந்த இடைத்தேர்தலில் இலை வந்து ஓபிஎஸ்க்கும் போகாது, இபிஎஸ்க்கும் வராது. காய்ந்து போக போகிறதா, காய்ந்து போக போகிறதா, இல்ல அந்த ஆட்டுக்குட்டி வந்து இலையில மேய்ந்து போகிறதா, என்ன பண்ணாலும் தமிழகத்தில் இந்த பிஜேபி உடைய டிராமா செல்லுபடி ஆகாதுன்றதுதான் தமிழர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி சொல்றீங்க. ஆமா, இப்ப வந்து பிஜேபி வந்து ஒரு 4 தொகுதியில வென்று உள்ள 4 எம்எல்ஏக்கள் உட்காந்துருக்காங்க. அதைதான் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்கும், நாளைக்கு 40 எம்எல்ஏ இருப்போம், நாளைக்கு ஆட்சியை பிடிக்கலாம். அது மாதிரி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட 35 தொகுதியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இல்லவே இல்லாத ஒரு கட்சி ஒரு 4 எம்எல்ஏ உள்ள வந்த மாதிரி, நாளைக்கு எப்படி இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதான் சார், அந்த 4 எம்எல்ஏ எப்படி வந்தார்கள்? ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சி, அதனோட கூட்டணி வச்சு இலை என்ற ஒரு ரெட்டை இலை இருந்ததுனால அவங்க அதன் அலைன்ஸில் இவங்க வின் பண்ணாங்க சார். இலை இல்லாமல் இப்போ தனியாக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது சார், அதில் ஒரே ஓட்டு வாங்கி உலக சாதனை படைச்சிருக்காங்க சார், ஒரே சிங்கிள் ஓட்டு. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் நடந்த எலெக்ஷனில். ஆனால் அந்த மெம்பர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து பிஜேபியே கிடையாது, நான் சுயேச்சல் என்ன சொல்கிறாரு. அப்போ பிஜேபி ஒருத்தங்கூட இல்லையா, நான் ஒருத்தனாக இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அந்த ஒருத்தனாக பிஜேபி இல்லைன்றாரு அப்படின்னு சொல்ல சந்தோஷம் சந்தோஷம் தான் சார். நம்ம இடைத்தேர்தல் எடுத்துக்கணுமா, இப்போ நம்ம யூபிஎஸ் அவர்கள் போய் சுப்ரீம் கோர்ட்ல ரிட்மன் போட்டார், இடை ரிட்மன், அது இடையில இடைச்செருகல் மாதிரி அது போட்டு, ஏன்னா அவங்க அந்த பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு கேஸ் அவங்க இந்த செயற்குழு கூடி பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த கேஸ் இருக்குது.
கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, கேஸ் மட்டும் இல்ல எல்லாம் அலைன்ஸ் பண்ணி தீர்ப்பு ரெடியா இருக்கு. அந்த தீர்ப்பை மட்டும் ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த இடைச்சர்கள் மனுவை அவங்க கொடுக்கும்போது இதுக்கு இவங்க கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படி ஒரு இதுவே கிடையாது. எல்லா சட்டங்கள் படித்த எல்லா வக்கீல்களும் சொல்றாங்க அதுல போட முடியாதுன்னு. இவங்க டைம் தான் கேட்டிருந்தாங்க. பட் சேம் டைம் இப்போ அந்த அதே நேரத்துல இவங்க போய் இப்போ ரிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கு ரெட்டையில வேணும்னு இபிஎஸ் எங்கிட்ட எம்பி இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இப்போ வந்து நீங்க மட்டும் சொன்னாவாதுப்பா, ஓபிஎஸ் கொடுன்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால வந்து அவங்க யாருன்னா ஏதாவது சொல்லிட்டு சார், ஓப்பனா இருக்கிற அரசியல்னா சுப்ரீம் கோர்ட் சொல்ல போறது விஷயம் அல்ல, ஜட்ஜி சொல்ல போறது விஷயம் அல்ல. பிஜேபி என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் இங்க ஏடிஎம்கேக்கான தீர்ப்பாக இருக்கும் சார். சரி, அதுக்காக தான் அவங்க வந்து வேட்பாளர் அறிவிக்காம இருக்காங்களோ. கண்டிப்பா இவரும் டிஸ்கஷன்ல இருக்காரு, அவரும் டிஸ்கஷன்ல இருக்காரு. இப்போ திமுக வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு, திமுக சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஈவிகே செல்வனவர் அவங்க ஓட்டு கேட்டுட்டு யார்ட்டெல்லாம் என்னென்ன பண்ணணும், எப்படி ஜெயிக்கிறதுக்கான யுக்தி என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி டிஸ்கஷனில் இருக்காங்க. அவர் ஒரு பக்கம் டிஸ்கஷனில் இருக்காரு, ஒரு பக்கம் டிஸ்கஷனில் இருக்காரு. ஏன்னா இது டிஸ்கஷன் எதிர்கட்சியாக இருக்கு, மக்களுக்கு செயல்படுற எதிர்கட்சியாக இருக்கு, டிஸ்கஷன் எதிர்கட்சியாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை, அங்கேருந்து ஒரு நாலு மந்திரி போயிருந்தாங்க. அப்போ ஆளுங்கட்சி டிஸ்கஷன் ஆளுங்கட்சியாக தான் இருந்தது. எதிர்கட்சியாலும் டிஸ்கஷன் எதிர்கட்சி தான், இங்கேருந்து வராங்க அங்கேருந்து போவாங்க. திமுக கூட்டணியின் வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் இவிஎஸ் இளங்கோனை ஜெயிக்கணும்ன்றது பிரச்சனை இல்லை சார் அவங்களுக்கு. இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கணும், ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் ஜெயிக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் ஜெயிச்சுட்டு நம்ம எப்படி இவங்களை டாமினேட் பண்ணி கொஞ்சம் நம்ம கட்சியை வளர்த்துக்கணும், நம்ம ஓட்டை பெறணும், நம்ம கெப்பாசிட்டியை காணுன்றது பிஜேபியினுடைய எண்ணமா இருக்கு. இப்ப பிஜேபி யாருக்குதான் சப்போர்ட்? இப்ப வந்து இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இடைக்கால பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் இல்ல இபிஎஸ் அப்படின்னு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. ஓகேங்களா, அது ஒரு கடிதம் வந்துச்சு. கட் பண்ணா இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓபி ரவீந்திரநாத்தை வந்து மக்களவை குழு தலைவர் இருந்தாலும் கூட அவங்க இவருக்கும் அதிமுக போடுறாங்க, அவருக்கும் அதிமுக போடுறாங்க. இது இந்த நிலைப்பாடு என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதனால இது அதிமுகவா அதிமுகவா ஒண்ணும் புரியல நமக்கு. ஏன்னா அவ்வளவு கட்சியிலவா நாத்து அடிக்கிற லெவல்ல, ஐ மீன் அந்த அவர்கள் பேச்சுகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து மக்களுக்காக அல்லாமல் ஓபிஎஸ் அவர் சுயநலத்துக்காகவும் இபிஎஸ் அவர் சுயநலத்துக்காகவும் இப்ப போட்டி போடுற ஒரு இடைத்தேர்தலை தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இருக்க போகுது சார். பெரிய கூத்து நடக்க போகுது பாருங்க. தீர்ப்பு என்னவா வரும்னு நினைக்கிறீங்க? தீர்ப்பு இப்ப போட்டிருக்க இடைக்கால மனு போட்டிருக்காங்கல்ல, இடைக்கால பொதுச் செயலாளர் அவர்கள் இடைக்கால மனு போட்டிருக்காரு இல்லையா, அந்த தீர்ப்பு என்ன வரும்? தீர்ப்பு ஒண்ணுமே இல்ல சார். அங்க மேல இடத்துல ஒரு சுவிட்ச் தட்டுவாங்க சார். இவங்க தனிச்சு இருந்தா என்ன நடக்கும், சேர்ந்து இருந்தா என்ன நடக்கும், அது நமக்கு லாபமாக இருக்குமா அப்படின்றது தான் பிஜேபியினுடைய கால்குலேஷன் கணக்கு. அவங்க எடுக்கிற முடிவு தான். ஆனா மேக்சிமம் என்ன இருக்கும், ரெட்டையில சிங்கிள் சிங்கிள் இலையை பிரிச்சு கொடுக்க முடியாது. அதனால அவருக்கு ஒரு சுயேட்சை சின்னம், இவருக்கு ஒரு சுயேட்சை சின்னம், இந்த ரெட்டை இலையை முடக்கி வைக்குவாங்க சார் இந்த இடைத்தேர்தலில். இதுதான் நடக்கும். நீங்க பாத்தங்க, இதெல்லாம் வந்து பிஜேபியின் டிராமா. இப்போ இறுதி நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நீங்க நினைக்கிறது வந்து அப்படி நினைக்கிறீங்க இல்லையா, இது வந்து பிஜேபி டிராமா, இது இந்த பக்கமும் இரட்டை போக போறது இல்ல, இந்த பக்கமும் இரட்டை போக போறது இல்ல, அது ஒரு பெட்டிக்குள்ள போய் முடங்க முடங்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இரட்டை இலை சின்னம் கிடைக்கல. இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு சின்னம் கொடுத்துட்டாங்க, இபிஎஸ்க்கு ஒரு சின்னம் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும் போது இப்போ டிஎம்கே ஜெயிக்கிறது விட்டுருங்க, திமுக விசஸ் அதிமுக விட்டுருங்க. இப்போ அதிமுக விசஸ் அதிமுக தான் நிக்க போகுது. கண்டிப்பா இப்போ இவர் அதிக ஓட்டு வாங்க போறாரா, இபிஎஸ் வாங்க போறாரா, கட்சி நடத்துறாரு இருந்தாலும் இவர் நம்ம இபிஎஸ் அவர் தான் கொஞ்சம் தாராள பிரபு, அவர் கொஞ்சம் காசை வாரி எரிப்பாரு. சோ மக்கள் செல்வாக்குன்றது விட்டுருங்க, மக்கள் வந்து அவங்க செல்வாக்கு கொடுக்க போறது இல்லை, இவங்க சுயநலவாதின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அதிமுக தொண்டர்கள் மத்தியில்
இந்த எடப்பாடிக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு என்பது தான் உண்மையா இருக்கணும். உண்மை அதுதான். ஓபிஎஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது இல்லாம இபிஎஸ்க்கு அவரை சார்ந்த சில அந்த ஏரியா சொல்றமே நம்ம சொல்லக்கூடாது இனத்தின் ஓட்டுகள்னு, பட் அவரை சார்ந்த ஓட்டுகள் கொஞ்சம் இருக்கு, ஓட்டு இருக்கு. அதனால அவர் வந்து அதிகப்படியா ஓபிஎஸ் விட இபிஎஸ் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் உண்மை. உண்மை. ஓகே. இரட்டை இலை சின்னம் இருவருக்குமே கிடைக்க போறது இல்லை. அப்படியே கிடைக்காது. சுயேட்சையில போட்டிட்டாலும் இபிஎஸ் அவர்கள் கைதான் உங்களோட முடிவா இருக்கு. கண்டிப்பாக. இப்போ பாத்தீங்கன்னா இதே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா முதல் ஆளா வேட்பாளரை அறிவிச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தாலும் முதல் ஆளா வேட்பாளர் அறிவிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் உடனே ஒரு நாள்ல ரெண்டு நாள்லயே அறிவிச்சிருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரமாகவே அவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஐபிஎஸ் அவர்களிடம் யாரு வேட்பாளர் கேட்டா அவர் எதுவுமே சொல்லாம கையெடுத்து கும்பிட்டுட்டு போற காட்சி எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து என்னன்னா உண்மையிலுமே பார்த்தா அதிமுக வந்து பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா போன தடவை வந்து டிடிவி தினகரங்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வந்து தட்டி பிரச்சனாலதான் போன எலெக்ஷன்லாம் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ கூட 63 சீட் வாங்கினாங்கிறத பாராட்டுறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்க வந்து ஜெயிக்க வேண்டிய இடம் இல்லைன்னா போன தடவை டிஎம்கே வாங்கின எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு 99 சீட் வாங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பலத்தில் தான் அவங்க வர வேண்டியதுன்னு கால்குலேஷன் இருந்துச்சு. மக்களுங்கிற கருத்து கணிப்புகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த கருத்து கணிப்புகள்லாம் கண்ணை மறைச்சி உடஞ்சி போகிறதுக்கு காரணம் வந்து அந்த தினகரன் வாக்கு தான் அப்படிங்கிறத, பிடிச்ச வாக்கு தான் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இப்போ இவர் இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சில வாக்குகளை வந்து பிரிச்சிட்டாரு. அப்படிங்கும் போது பலவீனம் இன்னமும் பலவீனம் அடைந்திருக்கிறது. அது இல்லாம இவங்க வேற தனியா சசிகலா ஒரு பக்கமா அவங்க பக்கம் யார் இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு சஸ்பென்ஸா ஒரு விஷயத்த வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. மூடி மூடி மறைச்சு வச்சிருக்காங்க சசிகலா வேற. ஆமா, நாலு பங்கம் அடைஞ்சிருச்சு. இரட்டை இலையில ரெண்டு இலை ஆகி போச்சு, போட்டு நாலு இலை ஆகி போச்சு. சோ இரட்டை இலைங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. முழு இலையா இருந்தாதான் சாப்பிட முடியும். ஒரே இலை ஒரு இலை இருந்தா கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதையே நாலு இலையா போட்டா டிஃபன் தான் சாப்பிட முடியும். சாப்பிட கூட சாப்பிட முடியாது. அறுசுவை உணவு சாப்பிடறதுக்கான வாய்ப்பு, சாப்பிடறதுக்கு இலையே சாப்பிடறதுக்கு வேற ஆடு வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அது இலையை பரிமாறியதுக்கு அப்புறம் ஆடு சாப்பிடுதா, இதை பரிமாறதற்கு முன்னே சாப்பிடுதாங்கிறது அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலை. இப்படி இருக்கும் பொழுது இபிஎஸ் அவர்கள் இந்த வழக்கு அது வந்து வழக்காகவே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது கூட தெரியாம அவருக்கு எந்த அவங்க கூட இருக்க வழக்கறிஞர்கள் சகாக்கள் வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஏடிஎம்கே வழக்கறிஞர்களா இருக்கிறாருன்னா ஒரு பெரிய பவர் உள்ள ஒரு புத்திசாலியானவர் தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இதை வந்து இந்த இடைக்கால மனுவை வந்து அவர் இது பண்ணியிருக்காரா போட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இல்லை அது உள்ள எதுவும் அர்த்தங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதும் இன்னும் நமக்கு தெரியல. உண்மையுமே இது இழுத்தடிக்கப்படுவது இந்த தேர்தலுக்கு கேண்டிடேட் அறிவிக்கிறது முன்னாடி இத்தனை இழுத்தடிப்பு நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் உண்மையிலுமே பிஜேபி தான் பின்னாடி இருக்கிறது தான். அதனால தான் அது அவங்க நிலைப்பாடு என்ன அறிவிக்கல. அவங்க அதிமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இங்கே இடைக்கால பொதுச் செயலாளர்ன்றாங்க. இந்த பக்கம் வந்தால் மக்களை அதிமுக மக்களவை குழு தலைவர்னு ஓபி ரவீந்திரநாத்தை சொல்கிறாங்க. ஸோ அவங்க நிலைப்பாடுகள் என்ன எடுக்கலை, தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, தெளிவா இருக்கிறாங்கதான் உண்மை. தெளிவா குழப்பிட்டு இருக்காங்கிறதான் உண்மையா நடக்கிற விஷயம். சோ இது வந்து என்னன்னா நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்கார குளிர் காஞ்சிட்டு போயிடக்கூடாது, அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கறதான் உண்மையான நிலவரம். அதனால அதிமுகங்கிற மிகப்பெரிய அமைப்பு, அந்த அமைப்பு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் நம்ம திமுகவை எதிர்த்து அதிமுக, அதிமுக எதிர்த்து திமுக அப்படிங்கிற ஒரு பலமான ஒரு எதிர்ப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும். இல்லை என்றால் நாம் பீகார் நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு அவசிய நிலைக்கு, அவசர நிலைக்கு தள்ளப்படுவோம். அது மட்டும் உண்மை. பிஜேபி வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். அதுக்கு நீங்கள் வளைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதான் உண்மை. இருவரும் எங்கள் கருத்து என்னன்னா பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து பேசி திரும்பவும் இது ஒற்றை தலைமையகங்கள் இல்லை இரட்டை தலைமையகங்கள் இல்லை 20 தலைமை கூட இருக்கிறது தவறில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் உரிமையை வேறு ஒருவருக்கு விட்டு தராதீர்கள். நாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு பேசியிருக்கோம். அதே மாதிரி ஜாதி மத பேதம் பார்க்காமல் பழகிற தமிழகம் அதையும் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஜாதி சண்டைகள் வரலாம், ஆனால் பொதுவாக ஒரு சண்டை வந்தால் எல்லா ஜாதியும் ஒன்றா சேர்ந்து அவங்கள எதிர்க்கிறதா நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி இவங்க உள்ளே வந்தாங்கன்னா மத பிரச்சனைகளை கைப்பற்றுவாங்க. ஜாதி பிரச்சனை இல்லை, மத கலவரங்களை உண்டு பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் பீகார் அந்த ஜார்க்கண்ட் மாநிலங்கள்லாம் பார்த்தா மத கலவரங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்குது. அங்கே ஆளும் ஆட்சி யாருன்னா இவங்க பிஜேபிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ
அவங்க இப்போ வட மாநிலத்தோட வருகையும் அதிகமாகி போச்சு. அவங்க மாதிரியே வட மாநிலத்தில் அரசியலும் அதிகமாகிடுச்சுன்னா நம் நிலவரம் ரொம்ப கலவரமாகிவிடும். அதனால் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க கட்டாயத்தில் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் திமுக வெல்லுங்கள் வெல்லாமல் போங்கள், இல்லை திமுக அதிமுக வெல்லுங்கள் வெல்லாமல் போங்கள், ஆனால் அது முக்கியமல்ல. நம் மக்களுடைய உரிமைகளும் உணர்வுகளும் கொள்ளை போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. நாம் தமிழராக இருப்போம். வாழ்க தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு ஓங்கி ஒழிக்கட்டும். நன்றி, வணக்கம். வணக்கம்.